ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த பாத் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம விஞ்ஞானத்தின் தந்தை, அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்களின் வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். பல வருடங்களுக்கு முன்னால் ஜெர்மனியில் வசித்து வந்த மிக சாதாரணமான குடும்பம் ஒன்றில் ஒரு குழந்தை பிறந்தது. பிறக்கும் போதே ஆட்டிசம் நோயுடன் பிறந்த அக்குழந்தை அதன் 4வது வயதில் பேச்சாற்றல் இல்லாமலேயே வளர்ந்தது. அது தனது 5வது வயதில் பேச ஆரம்பிக்கும் போது அதனால் வார்த்தைகளை கோர்வையாக்க முடியவில்லை. மிக மெதுவானதாக ஒரே வார்த்தைகளை தொடர்ந்து முயற்சிக்கொண்டே இருந்த அதன் பேச்சு நிச்சயம் அடுத்தவர்களை கவர்வதாக இருக்கவில்லை. இதனால் பாடசாலையில் அவனுக்கு நண்பர்கள் குறைவு, எந்த ஆசிரியர்களுக்கும் அவனை பிடிக்காது. அவனை சுற்றி இருந்த அனைவரும் அவனை ஒரு மனநோயாளியாகவே பார்த்தார்கள். அவன் தனது பாடசாலை காலம் முழுவதையும் ஒரு அடிமுட்டாளாகவே கழித்தான். உயர்தர பரீட்சையில் 2 முறை தோல்வியடைந்தான். இயற்பியலில் சாதிக்க வேண்டும் என்பது அவனது கனவு. அதை தனது நண்பரிடம் கூறிய போது அனைவரும் கைதட்டி சிரித்தார்கள். நீ பாடசாலையில் வாங்கிய புள்ளிகளை பார், இதை வைத்துக்கொண்டு விஞ்ஞானியாவாயா என கேலி செய்தார்கள். ஆனால் இக்கேலி கிண்டல்களை அவன் கண்டுகொள்ளவில்லை. இயற்பியல் சம்பந்தமான பல புத்தகங்களை தேடி படித்தான். தனது அறிவை வளர்த்து கொண்டான். தனது கனவை நனவாக்க அப்போது ஜெர்மனியில் பிரபலமாக இருந்த பல பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்தான். ஆனால் பாடசாலையில் அவனது புள்ளிகள் குறைவாக இருந்ததால் எங்கும் அவ்விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கட்டுத்தடுமாறி பல போராட்டங்களின் பின்னர் ஒரு சாதாரண பல்கலைக்கழகம் ஒன்றில் படிக்க அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இருந்தும் அவனது ஞாபக மறதி அங்கும் அவனை ஒரு அடிமுட்டாளாகவே வைத்திருந்தது. பட்டப்படிப்பு முடிந்தது. இயற்பியல் சார்ந்த ஏதாவது துறையில் வேலைக்கு சேர்ந்து விட வேண்டும் என்பது அவனது கனவு. ஆனால் அவன் வேலைக்கு விண்ணப்பித்த இடங்களில் எல்லாம் அவனது பல்கலைக்கழக புள்ளிகளை காரணம் காட்டி நிராகரிக்கப்பட்டான். இறுதியில் ஒரு நிறுவனத்தில் பிளாட் வேலை கிடைத்தது. குடும்பத்தின் வறுமையை எண்ணிக்கொண்டவன் தனது கனவுகளை மூட்டை கட்டிவிட்டு அவ்வேலையை ஏற்றுக்கொண்டான். இருந்தும் தனது மனதில் புதைந்து கிடந்த தீராத ஆர்வம் அவனை தூங்க விடவில்லை. வேலை முடிந்து வீடு திரும்பியதும் தனது இயற்பியல் ஆய்வுகளில் மூழ்க ஆரம்பித்தான். 3 வருடங்கள் கடந்தன. அதே நிறுவனத்தில் அதே கிளாக் வேலை அவன் அன்றும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் இயற்பியலில் அவன் ஆய்வுகள் மலையளவு வளர்ந்திருந்தன. 1905 இயற்பியலில் அவன் தனது முதலாவது ஆய்வினை வெளியிட்டான். அதை எவருமே கண்டுகொள்ளவில்லை. மனம் தளராதவன் சிறிது காலத்திலேயே தனது 2வது ஆய்வினையும் வெளியிட்டான். அதையும் எவரும் கண்டுகொள்ளவில்லை. அன்றிருந்த எந்த விஞ்ஞானியும் ஒரு சாதாரண கிளாக்கின் ஆய்வினை கண்டுகொள்ள விரும்பவில்லை. அனைவரும் கூறுவது போல் உண்மையிலேயே தான் ஒரு உதவாக்கரை முட்டாள்தானா என்ற சந்தேகம் அவனது மனதில் வலுப்பெற்றது. நடப்பது நடக்கட்டும் என தனது மனதை தேற்றிக்கொண்டு தன் 3வது ஆய்வான சிறப்பு சார்பியல் கோட்பாட்டை வெளியிட்டான். அந்த ஆய்வினை கண்ட அன்றைய விஞ்ஞான உலகம் வாயடைத்து போனது. அந்த ஆய்வுகள் நிச்சயம் நவீன விஞ்ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் என அனைவரும் கோலாரம் பாடினார்கள். அதே வருடத்தில் இறுதி காலகட்டத்தில் 27வது வயதில் அவன் தனது 4வது ஆய்வினை வெளியிட்டான். இந்த ஆய்வு இதுவரை இருந்த இயற்பியல் கோட்பாடு அனைத்தையும் மொத்தமாக மாற்றி எழுதியது. அன்று அவன் வெளியிட்டதே இன்றிருக்கும் நவீன விஞ்ஞானத்தின் அஸ்திவாரமான திணிவு ஆற்றல் சமன்பாடு. இதை வெளியிட்ட அம்முட்டாள் இளைஞனே உலகம் போற்றும் மாமேதையான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இக்கதை நிச்சயம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கதை மட்டுமல்ல, இன்று உலகையே புரட்டி போட்ட பல சாதனையாளர்களின் கதையும் இதுதான். சிலவேளை இது உங்களின் கதையாகவும் இருக்கலாம். உலக வரலாற்றில் அதி புத்திசாலி மனிதனாக கருதப்படும் ஐன்ஸ்டைன் கூட சக மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஆசிரியர்களால் மட்டம் தட்டப்பட்டு 27வது வயது வரை ஒரு கிளாக் வேலைக்கே தகுதி இல்லாத ஒரு அடிமுட்டாளாக வாழ்ந்திருக்க உங்களை இச்சமூகம் முட்டாளென கூறுவதும் உதவாக்கரை என கூறி ஒதுக்கி வைப்பதும் இயல்பானதே என்பதை என்றும் மறந்துவிடாதீர்கள். ஆனால் உங்களை சுற்றி உள்ளவர்களின் இறைச்சல்களை எல்லாம் மனதில் ஏற்றி கொண்டால் நிச்சயம் உங்களது வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறப்போவது இல்லை. இறுதியாக ஐன்ஸ்டைன் கூறியதையே நானும் கூறி முடிக்கின்றேன். இங்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமைகள் உண்டு. ஒரு மீன் வேகமாக மரம் ஏறுவதுதான் தன் திறமை என நம்பினால் தனது வாழ்நாள் முழுவதையும் முட்டாளாகவே வாழ்ந்து முடியும். அத்தவறை நீங்களும் செய்யாதீர்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.